இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 12 சினாரியோஸ் பார்க்க போறோம். இந்த 12 சினாரியோஸும் எதை அடிப்படையா வச்சிருக்கோம் அப்படின்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர் உங்களுக்கு தெரியும், ரெண்டு வேல்யூ வந்து சமமா இல்லையா அப்படிங்கறத பார்த்து சொல்லும். இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டருக்கும் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் சமமா இல்லையா அப்படிங்கறத நமக்கு பார்த்து சொல்லும். இந்த டபுள் ஈக்குவல்ஸ் ஆபரேட்டருக்கும் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டு ஆப்ஜெக்ட் சமமா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கணும். அதை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ல அப்ளை பண்ணி எப்படி வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ முதல்ல டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் ரெண்டு வேல்யூ சமமா அப்படிங்கறத பார்க்கும். இப்போ ரெண்டு வேல்யூ சமம்னா எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து இன்ட் ஏஜ் 1 அப்படின்னு ஒருத்தரோட வயசு வச்சுக்கிறேன், ஒருத்தரோட வயசு வந்து 22 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏஜ் 2 அப்படின்னு இன்னொருத்தரோட வயசு வச்சுக்கிறேன், அவரோட வயசு 24 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு வந்து ஏஜ் 1 ஏஜ் 2 சமமா அப்படின்னு பாக்கணும். அப்படி மாதிரியான பாக்குறதுக்கு, அதாவது ரெண்டு இடத்துல உள்ள மதிப்புகள் வந்து சமமா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து எனக்கு இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படும். இது என்ன பண்ணுவோம்னா, இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பெரும்பாலும் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு தான் பயன்படும். ஏன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல தான் வேல்யூஸ் மட்டும் இருக்கும். அதனால பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படுத்தலாம். இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர் இந்த மாதிரியான இடங்கள்ல டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படுத்தலாம். அப்ப ஈக்குவல்ஸ் மெத்தட் எங்கெங்க பயன்படுத்துறது அப்படின்னா, ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சமமா நமக்கு தெரியும். இப்போ வந்து மொபைல் ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறதா, மொபைல் 1 ஈக்குவல்ஸ் டு நியூ மொபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த மொபைலோட விலை வந்து 10,000 ரூபாய், இந்த மொபைல் வந்து ஒரு 4GB ரேம் இருக்கு, இந்த மொபைல் வந்து 10 MP கேமரா இருக்கு, இந்த மொபைல் வந்து 1.3 GHz இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ மொபைல் 1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மொபைல் 2 அப்படின்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். மொபைல் 2 அந்த மொபைலுக்கு என்ன சொல்றேன்னா, இதே மாதிரியே வந்து அந்த மொபைலோட விலை வந்து 8,000 ரூபாய், அந்த மொபைல் வந்து 8GB ரேம் இருக்கு, அந்த மொபைல்ல வந்து 12 MP கேமரா இருக்கு, அந்த மொபைல் வந்து 1 GHz ப்ராசஸர் இருக்கு, இப்படி சொல்லிடுறேன். இப்போ எனக்கு இந்த மொபைல் 1 மொபைல் 2 சமமானு பார்க்கணும். மொபைல் 1 டபுள் ஈக்குவல்ஸ் டு மொபைல் 2 அப்படின்னு என்னால கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, இந்த ரெண்டு மொபைலையும் சும்மா எடை போட்டு பார்த்து இது ரெண்டும் சமம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற வேற ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதோட விலையை வச்சு இந்த மொபைல் ஒப்பிடலாம், இதோட ரேம் வச்சு ஒப்பிடலாம், இதோட கேமரா பிக்சல்ஸ் வச்சு ஒப்பிடலாம், வந்து ப்ராசஸர் வச்சு ஒப்பிடலாம். அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து 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 ஒப்பிடணும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை நேரடியாக இப்படி டபுள் ஈக்குவல்ஸ் போட்டு தராசில் வச்சு பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒப்பிடணும்னா முதல்ல இது ரெண்டும் சமமானு பார்க்கணும். எப்போ நான் வந்து மொபைல் 1 மொபைல் 2 சமம்னு சொல்லுவேன், இங்கேயும் 10,000 இருக்கு, இங்கேயும் 10,000 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு, இங்கே 1.3 இருக்கு, இங்கேயும் 1.3 இருக்கு அப்படின்னா தான் நான் வந்து ரெண்டு மொபைலும் சமம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து எடுத்து பாக்குறதுக்கு தான் எனக்கு பயன்படுறது ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கும், ஓ டூ அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கும். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அப்ப இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா இந்த பக்கம் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓ 1 ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சு டாட் ஈக்குவல்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணலாம். இதுதான் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து பண்ற வேலை. அப்போ நம்ம கிட்ட இப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இல்லையா. அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ் பாக்குறோம்னா, ஸ்ட்ரிங் கிளாஸ்ல இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அல்லது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் ஜாவா அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல S1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் வந்து ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் கிரியேட் ஆயிருக்கு. அது ஸ்ட்ரிங் லிட்ரல்னு சொன்னாலும் சரி, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னு சொன்னாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஒன்று ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணும்போது என்னோட ஹீப் மெமரியில போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது அதுக்கான மெமரி எனக்கு கிடைக்கும் போது, ஸ்ட்ரிங் லிட்ரலா கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் ஹீப் மெமரியோட ஒரு பகுதியா இருக்கிற ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல போய் எனக்கு வந்து மெமரி கிடைக்க போகுது. எப்படி கிடைச்சாலும் சரி, இது ரெண்டுமே இப்ப எனக்கு ஆப்ஜெக்ட் தான். அப்போ நான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணணும்னா மேல எப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் கம்பேர் பண்ணணும்னு சொல்லணும். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்கிற இந்த ஜே வந்து கேபிட்டல் ஜேவா, அதுக்கடுத்து 3 எழுத்துதான் இருக்கா, அந்த 3 எழுத்து AVAவா, அதே மாதிரி இந்த ஜே கேபிட்டல் ஜேவா, இதுல 3 எழுத்து தான் இருக்கா, இந்த மாதிரியான கம்பாரிசன்ஸ்குள்ள எல்லாம் போகணும். அப்போ கண்டிப்பா நான் இதை கம்பேர் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படாது. அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படாத இடத்துல நான் எப்படி ஈக்குவல்ஸ் மெத்தடை பயன்படுத்துறது அப்படிங்கறதா இந்த வீடியோல பாக்க போறோம். இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடை பயன்படுத்தும் போது மீதி ஆப்ஜெக்ட் எல்லாமே நியூ கீவேர்டை வச்சுதான், ஸ்ட்ரிங் கிளாஸ் தவிர வேற எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் நியூ கீவேர்டு வச்சுதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் சமமானு பாக்குறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான வேலை. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ஈக்குவல்ஸ் போட்டு சமமா சமம் பார்த்துடலாம். ஆனா ஸ்ட்ரிங் கிளாஸ்ல மட்டும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா. அப்ப ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது எப்படி கிரியேட் ஆகும், ஹீப் மெமரியில ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது எப்படி கிரியேட் ஆகும், இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ட்விஸ்டடா இந்த மெத்தட்ஸ் இந்த சினாரியோஸ் வந்து நமக்கு இருக்கலாம். அதனாலதான் அந்த சினாரியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்படிதான் ஒரு 12 சினாரியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த 12 சினாரியோவையும் ஒன்னொன்னா பார்ப்போம்.
இந்த 12 சினாரியோவையும் பாக்குறதுக்கு நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஐடியா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கறது தெரியணும். அதாவது நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை நான் எடிட் பண்ணினேன்னா என்னோட பழைய ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எடிட் ஆகாது, அதுக்கு பதிலா புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் மெமரி ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது. இந்த ஐடியா நமக்கு இருக்கணும். இந்த ஐடியாவோட தான் நம்ம வந்து ப்ரொசீட். இப்போ அந்த 12 சினாரியோஸ் என்னென்னங்கிறத இதான் சினாரியோ 1. அப்போ சினாரியோ 1ல என்ன பண்ணிருக்கிறேங்கிறத பாருங்க. நான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். எங்க? ஹீப் மெமரியில. நியூ கீவேர்டு கொடுத்தாலே ஹீப் மெமரியில தானே கிரியேட் ஆகும். ஹீப் மெமரியில கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் என்னங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்கு, இதான் என்னோட மொத்த ஹீப் மெமரி. அதுல இதான் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் தனியா இருக்கு. இங்க வந்து நான் ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும், என்னோட ஹீப் மெமரியில S1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கு மேல ஜாவா அப்படின்னு இங்க எழுதியிருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவான்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவான்னு கொடுக்கறது நியூ கீவேர்டு கொடுக்கல. அப்ப நியூ கீவேர்டு கொடுக்கலன்னா ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆகும், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆகும். அப்போ S2ங்கிறது இங்க கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கு மேல ஜாவான்னு எழுதியிருக்கும். இது ரெண்டையும் தான் நான் இப்ப வந்து கம்பேர் பண்ண போறேன். இதை நம்ம ப்ரோக்ராமா பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவா அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, இது ரெண்டையும் கொடுத்தாச்சு. ஒன்னு ஹீப் மெமரியில கிரியேட் ஆயிருக்கு, இன்னொன்னு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆயிருக்கு. இது ஹீப் மெமரியிலையும், இந்த இடம் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்லையும் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த S1 S2 கம்பேர் பண்ணணும். S1 ஈக்குவல்ஸ் டு S2 அப்படின்னு முதல்ல ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன் S1 இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னா ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன் அது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சரி, இது கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், இஃப் கொடுத்து S1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து S1 S2 கம்பேர் பண்ண போறேன். அப்படி இருந்தா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன் ஈக்குவல்ஸ்னு பிரிண்ட் பண்ணுங்க. இது ரெண்டும் சமமா இருந்தா ஈக்குவல்ஸ்னு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க போறேன். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ன் நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட போறேன். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க, இது ரெண்டோட மெமரி வேற வேற. இப்போ இந்த டபுள் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெமரி லொகேஷனை போய் பார்க்கும். S1 மெமரி லொகேஷனும் S2 மெமரி லொகேஷனும் சமமா அப்படின்னு பார்க்கும். நமக்கு படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருது இல்லையா, S1 மெமரி லொகேஷனும் S2 மெமரி லொகேஷனும் சமம் கிடையாது. இது ரெண்டு வேற வேற மெமரி லொகேஷன். இப்போ வேற வேற மெமரி லொகேஷன்ல நமக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு வந்துடும். ஆனா அந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணும், S1 இருக்கிற மதிப்பு என்ன, S2 இருக்கிற மதிப்பு என்ன, அது ரெண்டும் சமமானு பார்க்கும். S1 இருக்கிற மதிப்பு என்ன, ஜாவா அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. S2 இருக்கிற மதிப்பு என்ன, அதுக்குள்ளயும் ஜாவா அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. அப்போ ஈக்குவல்ஸ் மெத்தட் படி உள்ள இருக்கிற மதிப்பு வந்து சமமா இருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கா. கன்சோல்ல இங்க பாக்குறீங்களா, நாட் ஈக்குவல்ஸ் டூ வந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்க ஈக்குவல்ஸ் வந்திருக்கா. அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட வந்து ஹீப் மெமரியில வைக்கிறதுக்கும் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல வைக்கிறதுக்குமான வித்தியாசம் என்ன, அது ரெண்டும் ஒரே கண்டென்ட்டா இருந்தாலும் நமக்கு எப்படி நாட் ஈக்குவல்ஸ் வருது அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சினாரியோ 2 போயிடலாம். சினாரியோ 2 என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். ஆமா, அதுக்கு S1 பேர் வச்சிருக்கிறேன். அந்த S1 எங்க கிரியேட் ஆகுது, நியூ கீவேர்டு கொடுத்துருக்கேன். அப்போ நியூ கீவேர்டு கொடுத்தா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆகாது, ஹீப் மெமரியில கிரியேட் ஆகும். நார்மலா மீதி ஆப்ஜெக்ட் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுமோ, வேற கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுமோ அதே மாதிரி கிரியேட் ஆகும். இங்க S1 கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் S2 ஒண்ணு கொடுத்து S2 வந்து என்ன சொல்றோம்னா, நீயும் S1 ஒரே ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்றோம். அப்போ S2 வந்து S1 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ரெண்டுமே ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டுமே ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும், நீங்க மெமரி லொகேஷன் வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணாலும் சரி, வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணாலும் சரி, அதாவது டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் பயன்படுத்தினாலும் சரி இல்ல ஈக்குவல்ஸ் மெத்தட் பயன்படுத்தினாலும் சரி, ரெண்டுலயுமே நமக்கு ஒரே ரிசல்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல S2 ஈக்குவல்ஸ் டு S1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்ப இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இல்ல, இதுவும் ஹீப் மெமரி தான், சேம் மெமரி லொகேஷன் தான். அப்ப இதோட அவுட்புட் எப்படி வரும், ரெண்டுமே ஈக்குவல்ஸ் அப்படின்னு வரும். இதுவும் ஈக்குவல்ஸ் தான், இதுவும் ஈக்குவல்ஸ் தான். நீங்க வந்து ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்ட் கம்பாரிசனா ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, டபுள் ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். இது புரிஞ்சிருச்சு. அடுத்து சினாரியோ 3 போயிருவோம். சினாரியோ 3 என்ன பண்றோம், ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங். சரி, அப்போ நியூ ஸ்ட்ரிங் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோமா. அப்போ நியூ கீவேர்டு யூஸ் பண்ணா எங்க ஆப்ஜெக்ட் நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்,
ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆகாது, ஹீப் மெமரியில தான் கிரியேட் ஆகும். ஆமா, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங்னு ஹீப் மெமரியில கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கிறோம், ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் அப்படின்னா, அப்ப எஸ் டூ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, எஸ் ஒன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவான்னு சொல்லிட்டோம். அப்போ வேல்யூ ஒண்ணுதான், ஆனா இந்த இடத்துல நியூ கீவேர்டு யூஸ் பண்ணல. அப்போ எஸ் டூ வந்து இப்போ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ இந்த பாயிண்ட விட்டுட்டு எஸ் டூ இந்த ஹீப் மெமரியில எஸ் டூன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ள இருக்கிற வேல்யூ ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கும், ஆனா மெமரி லொகேஷன் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் வேற வேறையா இருக்கும். இதை இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் அப்ப எப்படி வரும், ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா, சரி, எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன், சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா அப்படின்னு இங்க நேரடியாவே கொடுத்துட்டோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆயிருக்கும், படத்துல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆயிருக்கும். இப்போ எஸ் ஒன்னும் எஸ் டூவும் சமமான டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் போட்டு கேட்டீங்கன்னா, ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டோட மெமரி லொகேஷன் எடுத்து பார்க்கும், மெமரி லொகேஷன் வேற வேற, அதனால நாட் ஈக்குவல்ஸ் கொடுக்கும். ஈக்குவல்ஸ் மெத்தட் கொடுத்து கேட்டோம்னா ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிற வேல்யூ ஜாவாங்கிற வேல்யூ தான், அதனால ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். வாங்க, இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கறத, இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்னங்கிறது வருதா. முதல்ல டபுள் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் கொடுக்கும்போது நாட் ஈக்குவல்ஸ் வருது, அதுக்கப்புறமா ஈக்குவல்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு அடுத்த சினாரியோ என்ன, அடுத்த சினாரியோல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. அப்ப என்ன ஆயிருக்கும், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இல்லாமல் ஹீப் மெமரியில ஒரு ஆப்ஜெக்ட் எஸ் ஒன் கிரியேட் ஆயிருக்கும், அதுக்கு மேல ஜாவான்னு எழுதியிருக்கு. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன், எஸ் டூவும் எஸ் ஒன் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதுவும் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எஸ் ஒன்னுங்கிறதுல ஜாவான்னு எழுதாம பைத்தான் எழுதிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தப்பா எழுதியிருக்கோம், இங்க எஸ் ஒன் அப்படின்னு இருக்கணும். இப்ப எஸ் ஒன் அப்படிங்கிறது பைத்தான் இங்க கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த கனெக்ஷன், ஏற்கனவே எஸ் ஒன்னுக்கு வந்து ஜாவாங்கிறது கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது டிஸ்கனெக்ட் ஆகி எஸ் ஒன் வந்து இப்ப பைத்தான் அப்படின்னு இந்த இடத்துல மாறிடும். அப்ப எஸ் ஒன்னோட மதிப்பு பைத்தான், எஸ் டூவோட மதிப்பு எஸ் ஒன்னோட மதிப்பு, எஸ் ஒன்னோட மதிப்பு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. அப்ப எஸ் டூவோடைய மதிப்பு ஜாவா, இந்த எஸ் டூவோட மதிப்பு ஜாவாவா இருக்கும், இங்க எஸ் ஒன்னோட மதிப்பு பைத்தான் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல எப்படி அவுட்புட் வரும், இதையே பண்ணுவோமே. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் கொடுத்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம முன்னாடி எஸ் டூவை மாத்தணும்ல, இப்ப எஸ் ஒன்ன மாத்திட்டாங்க, எஸ் ஒன்ன பைத்தான்னு மாத்திட்டாங்க. அப்போ எஸ் ஒன்ல இப்ப இருக்கிற மதிப்பு பைத்தான், எஸ் டூல இப்ப இருக்கிற மதிப்பு ஜாவா. அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் டூ படியும் இது நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். உள்ள இருக்கிற மதிப்பு படியும் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் சினாரியோ ஃபோர். அப்போ சினாரியோ ஃபைவ் என்ன, அடுத்து அதை பார்ப்போம். என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. சரி, அப்போ எஸ் ஒன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கு மேல ஜாவான்னு எழுதியிருக்கு ஹீப் மெமரியில. ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டூ எஸ் ஒன், ஸ்ட்ரிங் எஸ் டூவும் அதே எஸ் ஒன்னா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு பைத்தான், எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு பைத்தான்னா இந்த இடம் தான் நம்ம கவனமா பாத்துக்கணும். எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு பைத்தான் கொடுக்கும்போது இந்த லைன் என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் எஸ் ஒன் அப்படின்னு. அப்படி கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு பைத்தான் நம்ம இங்க கொடுக்கும்போது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல போய் ஜாவா போய் பார்க்கும், ஏற்கனவே பைத்தான்ங்கிற வேல்யூவை வச்சிருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்ததுன்னா புதுசா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாது, ஏன்னா அதுதான் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டை எஃபிஷியண்டா யூஸ் பண்றது. அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஏரியா, ஒரு பார்க்கிங் ஏரியா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வச்சுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே தேவையில்லாத ஆப்ஜெக்ட் உருவாக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுதான். அப்போ எஸ் ஒன் பேர்ல பைத்தான்ங்கிற வேல்யூ வச்சுட்டு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இன்னொரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எஸ் டூ அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகாது. அது கிரியேட் ஆனாலும் அது உள்ள ஒரே மெமரியை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்குள்ள எஸ் ஒன்னும் எஸ் டூவும் ஒரே இடத்த தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனா இதோட மெமரி லொகேஷன் வைஸும் ரெண்டும் ஒண்ணுதான், உள்ள இருக்கிற கண்டென்ட் வைஸும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே ஈக்குவல்ஸ் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகுது. இந்த ரெண்டு லைனை நம்ம இப்போ எஸ் ஒன் எஸ் டூக்கு கொடுத்து பார்ப்போம். ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு பைத்தான், எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு பைத்தான் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ரெண்டுலையுமே நமக்கு வந்து ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். எப்படி அப்படிங்கறதுதான் இந்த படம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்த சினாரியோ என்ன, சினாரியோ சிக்ஸ். சினாரியோ சிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. சரி, ஒரு ஆப்ஜெக்ட் எஸ் ஒன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல ஜாவான்னு எழுதிட்டாங்க நம்மளோட ஹீப் மெமரியில. ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன், எஸ் டூ வந்து எஸ் ஒன்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் பைத்தான் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் பைத்தான் கொடுத்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த கனெக்ஷன் ஏற்கனவே எஸ் ஒன்னுங்கிறது ஜாவாங்கிற மெமரியை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா, அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதை வெட்டி விட்டுட்டு
S1 equals to new string of Python. அப்படின்னா புதுசா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வேணும், அதுக்கு மேல பைத்தான் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். அதான நியூங்கிறதுக்கு அர்த்தம். அதனால புதுசா S1 ஒன்று கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் S2 equals to new string of Python அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ என்ன சொல்றோம்னா, இப்போ எனக்கு புதுசா ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ புதுசாவே அது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதுக்கு மேலேயும் பைத்தான் எழுதிரும். நல்லா பாத்துக்கோங்க, இந்த சினாரியாவும் இதுக்கு முந்தின சினாரியாவும், முந்தின சினாரியோல நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் பைத்தான் எழுதல, நேரடியா பைத்தான் எழுதணும். அதனால புதுசா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா அப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் ஆயிருக்கும். இந்த படத்துல இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இல்ல, நம்ம வந்து ஹீப் மெமரியில சொல்றோம். அதனால புதுசா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ S1 S2 கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர், டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது நாட் ஈக்குவல்ஸ் கிடைக்கும், ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரெண்டும் சேம் அப்படின்னு கிடைக்கும். இந்த சினாரியோவே நம்ம அவுட்புட் எப்படி வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருவோம். இப்போ என்ன பண்றோம், S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு கொடுத்துறோம். இந்த இடத்துல பைத்தான்னு கொடுத்துறோம். அதே தான் இங்கேயும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்படி கொடுத்துட போறோம். அப்போ S1 S2 சமமா, இதோட அவுட்புட் எப்படிங்கிறத பாருங்க. ஈக்குவல்ஸ் நாட், இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டரை பயன்படுத்தும் போது நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல்ஸ் மெத்தடை பயன்படுத்தும் போது உள்ள இருக்கிற மதிப்பு பாக்குது, உள்ள இருக்கிற மதிப்பு ரெண்டுலயும் சமம், அதனால ஈக்குவல்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம அவுட்புட்லயும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த சினாரியோ என்ன, சினாரியோ 7, ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. சரி, S1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட வந்து ஹீப் மெமரியில S1 பேர்ல கிரியேட் பண்ணிருச்சு. ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு S1. சரி, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு S1, ரெண்டும் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் பைத்தான், இதே தான் போன தடவையும் பண்ணிருக்கோம் சினாரியோ 6லயும். ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் பைத்தான், இதே தான் சினாரியோ 6லயும் பண்ணிருக்கோம். மூணாவதா ஒரு லைன் புதுசா சேர்த்திருக்காங்க, ஸ்ட்ரிங் S3 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங். நமக்கு தான் தெரியுமே, நியூ ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டாலே கண்டிப்பா புதுசா ஒரு மெமரி கிரியேட் ஆயிரும். அதுக்கு மேல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, S1 வேல்யூவை சேர்த்து எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ S3 மேல இருக்கிற வேல்யூ பைத்தான் இருக்கும், ஆனா மெமரி லொகேஷன் தனித்தனியா இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற வேல்யூஸை ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ரெண்டும் சமம்னு. டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி S1 S2 இல்ல S2 S3 சமமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாட் ஈக்குவல்ஸ்னு சொல்லுவோம். வாங்க அந்த ப்ரோக்ராம் செஞ்சு பார்ப்போம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் பண்ணினதுக்கு அப்புறமா ஸ்ட்ரிங் S3 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் S1 அப்படின்னு கொடுக்க சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நம்ம அப்போ ஏற்கனவே தான் S1 S2 கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்ல ஸ்ட்ரிங் S3. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, S3 S2 கம்பேர் பண்ணா போதும். ஏன்னா S3 எடுத்துட்டு S1 கூட கம்பேர் பண்ணாலும் சரி, S3 எடுத்துட்டு S2 கூட கம்பேர் பண்ணாலும் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப பாப்போமே என்ன ரிசல்ட் வருது. ஈக்குவல்ஸ் டு டபுள் ஈக்குவல்ஸ் டு ஆபரேட்டர் பயன்படுத்தும் போது நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல்ஸ் மெத்தட் பயன்படுத்தும் போது உள்ள இருக்கிற மதிப்பு எல்லாம் சமம், அதனால ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்ப நான் இந்த இடத்துல S3 S1 கம்பேர் பண்ணினாலும் எனக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும், நாட் ஈக்குவல்ஸ். அதே மாதிரி ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணும்போது ஈக்குவல்ஸ், இப்படி வந்து அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்த சினாரியோ என்னங்கிறது பார்ப்போம். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா, ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு S1. நேரடியாவே ரொம்ப சின்ன சினாரியோ, நேரடியாவே இதை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா, ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு S1. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. அப்போ இதுவும் ஹீப் மெமரி, இதுவும் ஹீப் மெமரி, என்ன கண்டுபிடிக்கணும், S2 S1 கம்பேர் பண்ணணும், S2 S1 கம்பேர் பண்ணணும். இந்த படத்தை பார்த்தே நமக்கு புரிஞ்சிடும், ஸ்ட்ரிங் S1ங்கிறது ஒன்று காமிக்குது, S2 அதே தான் காமிக்குது. அப்போ இதுல எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கறத, ரெண்டுமே ஈக்குவல்ஸ், மெமரி லொகேஷன் வைஸும் சமம் தான், உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் ரெண்டுலயும் ஜாவானதான் இருக்கும். அப்புறம் ரெண்டு அதுக்கு அடுத்து என்ன பேசலாம், சினாரியோ 9 பார்ப்போம். சினாரியோ 9 என்ன சொல்றாங்க, இது ஒரு நல்ல சினாரியோ பாருங்க. ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா. சரி, ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படின்னா S1 ஒரு ஹீப் மெமரியில ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவா. அப்போ ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு ஜாவானா S2 அப்படின்னு ஹீப் மெமரியில இல்லாம ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. அப்போ உள்ள மதிப்பு ரெண்டுலயும் ஜாவா தான், ஆனா ஒன்னு ஹீப் மெமரிலையும் ஒன்னு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்லையும் இருக்கு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, S1 ஈக்குவல்ஸ் டு நல் அப்படின்னு கொடுக்குறாங்க. S1 ஈக்குவல்ஸ் டு நல்னு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, S1க்கும் இந்த ஹீப் மெமரியில இங்க ஒரு மெமரி வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குமான தொடர்பு தான் நீங்க எழுதியிருக்கிற நியூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. இப்போ நல் பண்ணிருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தொடர்பை துண்டிச்சிருங்க, இதை வெட்டி விட்டுருங்கன்னு அர்த்தம். அப்போ இப்ப S1 வந்து கரண்டா எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் மெமரியில அப்படின்னா, எதையுமே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்னங்க ஆகும், அதை கார்பேஜ் கலெக்டர் எடுத்துட்டு போயிடும், கொஞ்ச நேரம் பார்க்கும், அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த S1 இப்ப எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, எதையுமே பாயிண்ட் பண்ணல, S1 வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மெமரியில S1 எதையுமே பாயிண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம்.
மெமரியில எதையுமே பாயிண்ட் பண்ணல. எஸ் ஒன்னோட தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா நல் அப்படின்னு சொல்லணும். எஸ் டூக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு மெமரியில, ஏதோ ஒரு மெமரி லொகேஷனை அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த எஸ் ஒன்னையும் எஸ் டூவையும் கம்பேர் பண்ண போறேன். எப்படி கம்பேர் பண்ண போறேன்? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்வல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டோம், ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்வல்ஸ் டு ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ எஸ் ஒன்னு நல் பண்ணியாச்சு. இப்போ என்ன கம்பேர் பண்ண போறோம்? எஸ் டூவையும் எஸ் ஒன்னையும் நான் கம்பேர் பண்ண போறேன். அப்போ எஸ் டூல ஏதோ ஒரு மெமரி லொகேஷன் இருக்கு, எஸ் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கு? நல் இருக்கு. அப்போ எஸ் டூ ஒரு மெமரி லொகேஷனை பாயிண்ட் பண்ணுது, எஸ் ஒன் நல்ல பாயிண்ட் பண்ணுது. அப்போ ரெண்டும் வேற வேற மதிப்புகளை பாயிண்ட் பண்றதுனால கண்டிப்பா இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படிங்கறதா வந்துடும். இந்த இஃப் ஃபெயில் ஆகி எல்ஸ் பார்ட் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படிங்கறது வந்துடும். சரி, இது புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணும்போது எப்படிங்க அவுட் புட் வரும்? அப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடை யார் எடுத்து ஆப்ரேட் பண்றா? எஸ் டூ ஆப்ஜெக்ட் முதல்ல எடுத்துக்குது. எஸ் டூ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் போய் நான் வந்து ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ எஸ் டூங்கிறதுல என்ன மதிப்பு இருக்கு? ஜாவா அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. எஸ் ஒன்ல என்ன மதிப்பு இருக்கு? எஸ் ஒன்ல எந்த மதிப்புமே இல்லை, எஸ் ஒன் பாயிண்ட்ஸ் டூ நல். அப்போ நமக்கு கண்டிப்பா எஸ் டூவோட மதிப்பு ஜாவா, எஸ் ஒன்னோட மதிப்பு நல், கண்டிப்பா எல்ஸ் பார்ட்டுக்கு போய் நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் தான் அவுட்புட் கிடைக்கும், நாட் ஈக்குவல்ஸ் டு நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். சரி, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். நான் வந்து இங்க எஸ் ஒன் எஸ் டூவை எஸ் டூ எஸ் ஒன்னு எழுதியிருந்தேன்ல, அதை நான் கொஞ்சம் மாத்தி இந்த இடத்துல எஸ் ஒன் எஸ் டூன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு எழுதுறேன். இப்போ என்னங்க இதுல வித்தியாசம்? எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் டூன்னு எழுதினாலும் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன்னு எழுதினாலும் ஒன்று தானே அப்படின்னா, ஆமா ஒண்ணுதான். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா எல்ஸ் பார்ட்டுக்கு தான் போகும், நாட் ஈக்குவல்ஸ்ன்னு கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எஸ் ஒன் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் எஸ் டூன்னு சொல்லும் போது எஸ் ஒன்னுங்கிறது மெமரியில ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், மெமரி ரெஃபரன்ஸா இருந்தாதான் நான் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். முன்னாடி அது ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. எஸ் ஒன்னுங்கிறது இந்த நல் ஆகுறதுக்கு முன்னாடி அது ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால என்னால ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். இப்போ எஸ் ஒன் ஏதாவது ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணுதா அப்படின்னா எந்த மெமரியும் பாயிண்ட் பண்ணல. எஸ் ஒன் வந்து இப்போ நல் வேல்யூவை தான் கையில வச்சிருக்கு. அப்படி நல் வேல்யூவை கையில வச்சிருக்கும் போது இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ண முடியாது. ஏன்னா ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணணும்னா மெமரியில ஸ்பேஸ் வேணும், அந்த மெமரியில ஸ்பேஸுக்கு எஸ் ஒன் வேணும். ஆனா எஸ் ஒன் தான் இப்ப நல் வேல்யூ வச்சிருக்குல்ல, அதனால நமக்கு இப்ப என்ன ஆகும்னா ஈக்குவல்ஸ் மெத்தடே கால் ஆகாம என்னால முடியல. நீங்க எஸ் ஒன்னு ஒரு மெத்தடை வச்சுக்க சொல்றீங்க, எஸ் ஒன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்க சொல்றீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்றீங்க. ஆனா தேடி பார்த்தா எஸ் ஒன்னுங்கிறது ஆப்ஜெக்டே இல்லையே, அது வந்து மெமரியில எதையுமே பாயிண்ட் பண்ணலையே. அப்ப நான் எப்படிங்க நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றது? நான் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு இப்போ உங்ககிட்ட ஜேவிய பேசும், பேசி நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிடைக்குதா? எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின். முதல்ல நாட் ஈக்குவல்ஸ் டுங்கிறது கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஜாவா டாட் லாங் டாட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் எந்த லைன்ல? லைன் நம்பர் 16. இதுதான் இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எஸ் டூ அப்படின்னு கொடுத்தோம், இந்த இடத்துல எஸ் ஒன்னு கொடுத்தோம், அப்போ வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரல, நாட் ஈக்குவல்ஸ்னு தான் வந்துச்சு. ஆனா இதையே இடம் மாத்தி கொடுக்கும்போது இதோட அவுட்புட் எப்படி மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ் ஒன்னுங்கிறதுக்கு இப்ப மெமரி பாயிண்டரே இல்ல, மெமரி பாயிண்டரே இல்லாத இடத்துல கண்டிப்பா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எஸ் ஒன் கால் பண்ண முடியாது. அதனாலதான் நமக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு இதுக்கு நமக்கு அவுட்புட் வருது. சரி, இந்த சினாரியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சினாரியோஸ் இருக்கு, வாங்க அதெல்லாம் பார்ப்போம். அடுத்த சினாரியோ என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவ், ஜாவான்னு சொல்ல ஜாவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஜாவ்னு முடிச்சாச்சு. அப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவ், இந்த இடத்துல ஜாவ்னு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி எஸ் ஒன் கிரியேட் ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா. சரி, அப்போ இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஒன்னு கிரியேட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏ. அப்போ எஸ் ஒன் பிளஸ் ஏனா என்ன சொல்றாங்க? எஸ் ஒன்னுங்கிறது நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவ். அப்போ அதை எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு பிளஸ் ஏ, நமக்கு தான் தெரியுமே ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்? வெற்ற வேலை, ஒற்ற வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல போய் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பழசு எடிட் ஆகாது, அதுக்கு பதிலாக புதுசா ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ எஸ் ஒன்னோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜாவான் ஒன்று புதுசாக கிரியேட் ஆயிருக்கும். ஏற்கனவே அது பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மெமரி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இதை கார்பேஜ் கலெக்டர் எடுத்துட்டு போயிடும். இப்போ இந்த சினாரியாவை நம்ம செஞ்சுப்போம். ஸ்ட்ரிங் எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கறத நம்ம செஞ்ச இடத்துல ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவ், ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா. சரி, இதை கொடுத்தாச்சு. எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் எப்படி கொடுத்தாச்சு.
இதே சினாரியோ தான். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிற வேல்யூ என்ன, ரெண்டுத்துக்கும் கம்பாரிசன் எப்படி நடக்கும், எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் டூ அப்படின்னு பாக்குறோம். நாட் ஈக்குவல்ஸ், ஏன் நாட் ஈக்குவல்ஸ் டு, ஏன்னா எஸ் ஒன் அப்படிங்கறதுக்கான மெமரி ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. அப்படி கிரியேட் ஆன மெமரி ரெஃபரன்ஸ்ல நம்ம வந்து ஏன் ஒன்று சேர்க்கிறோம், அப்போ புதுசா ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு மெமரி ரெஃபரன்ஸும் எஸ் ஒன்னும் எஸ் டூவும் கண்டிப்பா சமம் இல்லை. ஆனா உள்ள இருக்கிற வேல்யூ இங்க ஜேஏவின்னு இருந்துச்சு, இங்க ஏன் இருந்துச்சு, சேர்ந்து ஜாவான்னு கிடைச்சிச்சு, ஏற்கனவே இங்க ஜாவான்னு கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கம்பாரிசனை நடத்தும் போது அந்த இடத்துல நமக்கு ஈக்குவல்ஸ் கிடைக்குது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த சினாரியோ என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு அடுத்த சினாரியோ என்னங்கிறத பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டூ அதே மாதிரியான ஒரு சினாரியோ. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜாவ், சரி ஜாவ்னு ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜாவ்னு கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா, ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க, எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏனா என்ன நடக்கும்னா, இந்த எஸ் ஒன்னுங்கிறது ஏற்கனவே கிரியேட் ஆன ஒரு மெமரி, அந்த மெமரியை நம்பி அடுத்து இந்த எஸ் ஒன் வந்து கிரியேட் ஆக போகுது. இந்த இடத்துல நமக்கு கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட் ஒரு புது ஆப்ஜெக்ட். அப்போ அந்த புது ஆப்ஜெக்ட் எங்க கிரியேட் ஆகும்னா தனியா கிரியேட் ஆகும், இந்த ஏற்கனவே இருக்கிற வேல்யூ போய் எடிட் ஆகாது. அதுக்கு தானே ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு பேரு. இப்போ இந்த எஸ் ஒன் என்ன பண்ணும்னா இந்த ஜாவுங்கிற வேல்யூவையும் சேர்த்து இந்த இடத்துல ஏவையும் சேர்த்து ஜாவா அப்படின்னு கொடுக்கும். இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல ஏற்கனவே இருக்கிற எஸ் டூவை பாயிண்ட் பண்ணாது. இப்போ ஏன் பாயிண்ட் பண்ணாது, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை ப்ரோக்ராமாவே பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவ். சரி, இப்போ மெமரி எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்சிபியில. வேல்யூ என்ன இருக்கும், ஜேஏவி. சரி, அடுத்து ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு ஜாவா, இப்பவும் மெமரி எங்க இருக்கும், எஸ்சிபி ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல. வேல்யூ என்ன இருக்கும், ஜாவா. சரி, இந்த இடத்துல எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி படி எஸ் ஒன் வந்து இந்த இடது பக்கம் இருக்கிற எஸ் ஒன் வலது பக்கம் இருக்கிற எஸ் ஒன், வலது பக்கம் இருக்கிற எஸ் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கு, ஜேஏவி. அது கூட பக்கத்துல பிளஸ் ஏ கொடுத்தா பிளஸ் என்னவா ஆக்ட் ஆகும், கன்கார்டினேஷனா. அப்ப என்ன ஆகும், ஜாவா அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா இது பழச போய் மாத்தாது, புதுசா ஏஏவின்னு கிரியேட் ஆயிருக்கும். அப்போ இது எஸ் ஒன்னுக்கு ஒரு தனி மெமரி, எஸ் டூவுக்கு ஒரு தனி மெமரி கிரியேட் ஆயிருக்குங்கிறதுனால இப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். எஸ் ஒன் எஸ் டூ தனித்தனி மெமரி, தனித்தனி மெமரிங்கிறதுனால நாட் ஈக்குவல்ஸ் டூ. எஸ் ஒன்லயும் எஸ் டூலயும் என்ன வேல்யூ இருக்கு, ஜாவாங்கிற வேல்யூ தான் இருக்கு. அதனால உள்ள இருக்கிற வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல்ஸ் மெத்தட் படி ரெண்டும் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம், என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜேஏவி அப்படின்னே கொடுக்குறோம். எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏன்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஜேஏவி பிளஸ் ஏன்னு கொடுத்தா இந்த இஃப் கண்டிஷனுடைய அவுட்புட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ எஸ் ஒன் சேஞ்ச் இருக்கா, எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் டூன்னு கொடுத்ததுல இந்த இடத்துல நமக்கு இப்போ ஈக்குவல்ஸ்னு கிடைச்சிருக்கா, முன்னாடி இந்த இடத்துல எஸ் ஒன் பிளஸ் ஏன்னு கொடுக்கும்போது நாட் ஈக்குவல்ஸ் டூ அவுட்புட் வந்ததா, நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு அவுட்புட் வருதா. ஆனா அதே எஸ் ஒன்னுக்கு பதிலா ஜேஏவி அப்படின்னு கொடுக்கும்போது ஏன் நாட் ஈக்குவல்ஸ் டூ வரல, ஏன் ஈக்குவல்ஸ் டூ வருது, ஏன்னா இந்த இடத்துல எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன்னுங்கிறது ஜேஏவி பிளஸ் ஏ. அப்போ ஜேஏவி பிளஸ் ஏ ஜாவாதான், சிக்கலே இல்லை. அது நேரடியாவே எஸ் டூவோட மெமரி எதையோ அதை பாயிண்ட் பண்ணிரும், எஸ் ஒன் பாயிண்ட்ஸ் டு எஸ் டூ. ஏன்னா எஸ் டூங்கிறதுல ஏற்கனவே ஜாவான்னு ஒரு வேல்யூ எஸ்சிபியில இருக்கு, நமக்கு தெரியும் ஏற்கனவே ஜாவாங்கிற வேல்யூ வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல அடுத்த ஆப்ஜெக்டும் அதையே தான் பாயிண்ட் பண்ணும், சிக்கல் இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரி, இந்த சினாரியோ புரிஞ்சிருச்சு. அப்புறம் ஏங்க வந்து இங்க எஸ் ஒன்னு கொடுக்கும்போது அப்படி வரல அப்படின்னா, எஸ் ஒன்னுங்கிறது ஜேஏவி தான், ஆனா இப்போதைக்கு தான் ஜேஏவி. இப்போ இந்த கரெக்ட் லேட்டஸ்டா நமக்கு கிடைச்சிருக்கிற எஸ் ஒன் எதை நம்பி இருக்குன்னா முந்தின ஜேஏவியை நம்பி இருக்கு. அப்போ முந்தின ஜேஏவியில ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்னு வைங்களேன், இப்ப நான் வந்து இந்த சேஞ்ச் நடந்திருக்குங்கிற விவரம் தெரியாம, இப்போ இதுதான் என்னோட ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், இதுதான் என்னோட ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். அப்போ இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல ஸ்ட்ரிங் எஸ் ஒன் அப்படிங்கிறத ஜேஏவின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருச்சு, இதுதான் என்னோட ஜேஏவி. ஜேஏவிக்கு தான் என்ன பேரு, எஸ் ஒன் அப்படின்னு பேர். இந்த ஜேஏவி தான் எஸ் ஒன். அடுத்து என்ன நடந்துருச்சு, எஸ் டூன்னு ஒன்று கிரியேட். அப்போ எஸ் டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமா, சரி கிரியேட் ஆகும். அதுக்கு மேலே என்ன வேல்யூ இருக்கும், ஜாவா அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஜாவாங்கிற வேல்யூ இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேரு, எஸ் டூ அப்படின்னு பேர். அடுத்து என்ன பண்ணிட்டோம், எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் ஏ.
அப்போ எஸ் ஒன்னு ஒண்ணு கிரியேட் பண்றோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எஸ் ஒன் இந்த இடத்துல இருக்கிற மதிப்பை நம்பிதான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற மதிப்பு என்னங்கிறது ரன் டைம்ல தான் நமக்கு தெரியும். அப்போ கம்பைல் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, கம்பைல் டைம்ல இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல எஸ் ஒன் பிளஸ் ஏ அப்படின்னு வச்சிருக்கோம். எஸ் ஒன், ஏன்னா எஸ் ஒன்னோட மதிப்பு எப்ப வேணாலும் மாறலாம்ல, அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற எஸ் ஒன். இப்போ நமக்கு இருக்கிற எஸ் ஒன்னோட மதிப்பு அதுதான். அப்போ இந்த எஸ் ஒன் வந்து இப்ப என்ன இருக்கும்னா, இந்த பழைய எஸ் ஒன்னை நம்பிதான் இருக்கும். அப்போ பழைய எஸ் ஒன்ல வந்து ஜேஏவின்னு இருக்கா, பழைய எஸ் ஒன்ல வந்து ஜேஏவிங்கிறதுக்கு பதிலாக பழைய எஸ்ஓவில பைத்தான் அப்படின்னு இருக்கா, அதெல்லாம் வந்து ரன் டைம்ல தான் உங்களோட ஜேவிஎம்க்கு தெரியும். ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி அலோகேஷன்லாம் ரன் டைம்ல தான் நடக்கும். அப்போ ரன் டைம்ல தான் நடக்கும். அப்போ கம்பைல் டைம்ல தெரியாது. கம்பைல் டைம்ல தெரிஞ்சாதான், கம்பைல் டைம்லயே ஒருவேளை ஜேஏவிங்கிற வேல்யூ தெரியுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல எஸ் ஒன்னுங்கிறதுக்கு பதிலாக எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜேஏவி பிளஸ் ஏ அப்படின்னே கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து ஜேஏவி பிளஸ் ஏ வந்து ஜேஏவிஏ அப்படிங்கிறத பார்க்கும். இதுக்கு மெமரி அலோகேட் பண்ற நேரத்திலேயே இது போய் எஸ் டூவோட சேர்ந்து ஒட்டிடும், ஏன்னா எஸ் டூல ஏற்கனவே ஜாவா இருக்குங்கிறது. ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை காமிக்கிறோம். எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை காமிச்சாலும் ஒரு புது ஆப்ஜெக்டை தான் அது கிரியேட் பண்ணும், பழைய வேல்யூவை போய் எடிட் பண்ணாது. அந்த ரீசன்னாலதான் நமக்கு இப்படி கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கிடைக்கிது. நம்ம ஜேஏவின்னு கொடுக்கும்போது ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுக்குது. இந்த சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப நம்மளோட கடைசி சினாரியோவுக்கு போயிருவோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான். சிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜாவா. சரி, எஸ் ஒன் வந்து ஜாவாங்கிறத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. எங்க? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல, ஏன்னா நியூ கீவேர்ட் யூஸ் ஆகல. ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன் என்னவா இருக்கும்? ஜாவா ஜாவா அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கும். சரி, இது வந்து ஸ்ட்ரிங் எஸ் டூ ஜாவா ஜாவான்னு கிரியேட் ஆயிருச்சு. ஸ்ட்ரிங் எஸ் த்ரீ என்னது? ஸ்ட்ரிங் எஸ் த்ரீ வந்து தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஸ்ட்ரிங் எஸ் த்ரீ எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? ஜாவா ஜாவா. ஏன் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதுன்னா, எஸ் டூங்கிறது நேரடியா ஜாவா ஜாவாங்கிற வேல்யூவை வைக்கல. எஸ் டூங்கிறது எஸ் ஒன்னை ரெண்டு தடவை கன்கார்டினேட் பண்ணணும் அப்படிங்கறதான் எஸ் டூக்கு இருக்கிற ஐடியா. அப்போ அதுக்கு எஸ் டூவை எஸ் ஒன்னை கன்கார்டினேட் பண்ணும்போது தான் எஸ் ஒன்ல இருக்கிற வேல்யூ என்னங்கிறத பார்த்து இதை உருவாக்கி வச்சிருக்கும். எஸ் த்ரீ ஜாவா ஜாவாங்கிறதுனால எஸ் த்ரீ ஜாவா ஜாவான்னு வச்சிருக்கும். இப்ப இந்த படமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாவா ஜாவாங்கிறது பதிலா எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன்னு இருக்கும், எஸ் ஒன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு தனித்தனியா இங்க கிரியேட் ஆகுது. இப்போ இந்த சினாரியோ நம்ம போய் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் வந்து ஜாவா, இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல இருக்கு. ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் பிளஸ் எஸ் ஒன். சரி, இதுவும் தனித்தனியா ஜாவா ஜாவா. இப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் எஸ் த்ரீ ஜாவா ஜாவான்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா எஸ் டூங்கிறது ஜாவா ஜாவாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எஸ் ஒன்னோட ரெண்டு காப்பி அப்படின்னு இருக்கும். எஸ் ஒன்னோட ரெண்டு காப்பி ரெண்டு ஜாவா ஜாவான்னு இருக்கும், அவ்வளோதான். அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம், எஸ் ஒன்னும் எஸ் த்ரீயும் சமமா அப்படின்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறோம். எஸ் ஒன்னும் இல்லை, எஸ் டூவும் எஸ் த்ரீயும் சமமா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா, ரெண்டோட மெமரி ரெஃபரன்ஸ் வேற வேற. அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு எஸ் த்ரீயவும் எஸ் டூவையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டோட மெமரி ரெஃபரன்ஸ் வேற வேற, அதனால நாட் ஈக்குவல்ஸ் டூன் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிற வேல்யூ ஒன்று, அதனால ஈக்குவல்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த இடத்துல நீங்க நேரடியா இந்த இடத்துல எங்க இந்த இடத்துல நம்ம நேரடியா ஜாவா ஜாவானே கொடுத்தோம் அப்படின்னா, இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. இப்படி கொடுத்தோம்னா எஸ் டூவும் எஸ் த்ரீயும் ஒரே ஆளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ ஈக்குவல்ஸ் டூன் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல எஸ் டூ எஸ் ஒன்ன நம்பி இருக்கு. அந்த எஸ் ஒன்னோட மதிப்பு என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் எஸ் டூ இருக்கு. அதனால எஸ் டூ என்ன சொல்லிடுவோம்னா, எஸ் த்ரீ கிட்ட என்னை நீ பாயிண்ட் பண்ணாதப்பா, ஏன்னா என்ன பாயிண்ட் பண்ணுனா நீ ஜாவா ஜாவாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்களும் ஜாவா ஜாவா தானே அப்படின்னு நீ என்னைய பாயிண்ட் பண்ணலான்னு வர. ஆனா நான் இன்னைக்கு ஜாவா ஜாவாவா இருப்பேன். ஒருவேளை இந்த எஸ் ஒன் வந்து என்னைய சீனு மாத்திட்டாருன்னா நான் சீனு மாறிடுவேன். அப்போ உட்காந்து உனக்கு மெமரி கிடைக்கலையே, ஐயோ என்னோட ஜாவா ஜாவா மெமரியில இருந்து எங்க போச்சு அப்படின்னு எஸ் த்ரீயா இருக்கியே நீ வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவ. அதனால நான் எஸ் ஒன்ன நம்பி இருக்கேன், நீ ஜாவா ஜாவாங்கிறது வேற, எஸ் ஒன்ன நம்பி இருக்கிற என்னோட ஜாவா ஜாவாங்கிறது வேறப்பா அப்படிங்கிற மெசேஜ எஸ் டூ எஸ் த்ரீக்கு சொல்லிரும். டூ எஸ் த்ரீயை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல நான் எஸ் ஒனுக்கு ரெண்டு ஜாவா கொடுத்துருக்கேன், இது ரெண்டு ஜாவா இல்ல ஒரு ஜாவா தான் கொடுத்துருக்கணும், நான் அதை மாத்திக்கிறேன். அப்பதான் எஸ் டூ ரெண்டு ஜாவா ஜாவான்னு கிடைக்கும். இப்போ எஸ் டூவையும் எஸ் த்ரீயையும் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, டபுள் ஈக்குவல்ஸ் டூ வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நாட் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். நான் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தடை வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ரெண்டுமே வந்து ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறதுனால ஈக்குவல்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா உள்ள வேல்யூவை நம்ம அப்படிதான் கம்பேர் பண்றோம். அப்போ இந்த 12 சினாரியோவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.